ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். ரிப்பீட்டடாக நீங்கள் சிபில் ஸ்கோர் அண்ட் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன் நேம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்குது. சேம் டைம் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஆப் நேம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் எதில் எவ்வளோ லோன் அமௌண்ட் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர் ஒருத்தருக்கு 100 ரூபீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்றைக்கி மட்டும் நம்ம கூகுள் பேயில் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த அமௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம். ஓகே கேஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்து வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேரூபிக் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் உங்களுடைய ஃபேமிலியோட ஒட்டுமொத்த இன்கம் 3 லேக்ஸுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து இதை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதை தவிர்த்து லோன் அமௌண்ட் அப்படின்னு வர ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் 3 மந்த்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 12 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாகவே 35% வரையில தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் லோன் அமௌண்ட்டை பொறுத்து 80 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 18% ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைம் லோனை பொறுத்தவரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 அப்படி இல்லைனா 5000 அப்படிங்கிறது எலிஜிபிளாக கொடுப்பாங்க. சேம் டைம் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் வரும். சேம் டைம் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சூழ்நிலை இருந்தால் மட்டும் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே கேஸ், ரெண்டாவது இருக்கக்கூடிய கிஸ்த் இன்ஸ்டன்ட் லைன் ஆஃப் கிரெடிட், இந்த அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு அதிகபட்சமாக 2 லட்ச ரூபாய் வரையிலும் லோன் எலிஜிபிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த அமௌண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர 18%லேருந்து அதிகபட்சமாகவே 36% வரையில தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 24 மந்த்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 30 டேஸ் தான் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் கால்குலேட் பண்ணலை அப்படின்னாலுமே இவங்க கலெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த டிரான்சேக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நியர்லி 10%க்கு பக்கமாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனும் நியர்லி ரிங் அப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான தேவை இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ட்ரூ பேலன்ஸ் பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000லேருந்து அதிகபட்சமாக 1,25,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாகவே லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த லோனை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 12 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்கே ஜஸ்ட் 60%லேருந்து அதிகபட்சமாக 154.8% வரையிலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் டைம்லையும் அப்ளை பண்ணுற மேக்ஸிமம் நபர்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டாக லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் டைம் கண்டிப்பாக ரீபேமெண்ட்க்கும் அதிகப்படியான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் லோன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் லோனாக தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணும்பொழுது உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து நாலாவது நீங்கள் இன்ஸ்டாமனி பர்சனல் லோன் அப்ளிகேஷனையும் ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்டார்டிங் 5000லேருந்து அதிகபட்சமாக 50,000 வரையிலும் இன்ஸ்டன்ட்டாகவே லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா இவங்க எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு 200 ரூபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு லோன் கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 to 5 மந்த்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் ப்ரொவைட் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24%லேருந்து அதிகபட்சமாக 60% வரையிலும் தான் இருக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா மணி அப்ளிகேஷனும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனாகவே இருக்கும். சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் சிபில் ஸ்கோரும் இல்லாமல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா இப்போவும் சொல்லிட்டேன் கன்ஃபார்மாக லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அந்த ஃபீஸ் பே பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பே பண்ணிக்கோங்க. அடுத்து மோஸ்ட்டாக நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ரிங் அப்ளிகேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷனாகவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இன்கம் ப்ரூஃப் எதுவும் பார்க்க மாட்டாங்க, சேம் டைம் சிவில் ஸ்கோரும் பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிரெடிட் லைன் ஆப்ஷனில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் அமௌண்ட்டே கிட்டத்தட்ட நியர்லி 10,000 பக்கமாகவே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லோன் அமௌண்ட் எலிஜிபிள் ஆகிறத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சேர்த்து ரீபேமெண்ட் பண்ணால் போதும் ஜஸ்ட் 1 மந்த்தில். அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. பட் செகண்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இவங்க பவர் ஆஃப் லோன் ஆப்ஷனில் உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட்டையும் லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிங் அப்ளிகேஷன் எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்ரூவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே எஸ், அடுத்து இருக்கக்கூடிய எம் பாக்கெட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் 500 அதிகபட்சமாகவே 30,000 வரையிலும் தான் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுப்பாங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்க்கையிலேயே 0-4% வரையிலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க 2 மந்த்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 4 மந்த்ஸ் வரைக்கும் தான் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இந்த மாதிரி எல்லோருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பட் இந்த எம் பாக்கெட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரியல் டைமில் ஜஸ்ட் ஒரு 2,000 அப்படினா 2,500 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், ஒரு 250 அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாகவே 2 மந்த்ஸ் அப்படிங்கிறதா ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் ரியல் டைம் லோனுடைய டீடெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் அண்ட் சிபில் ஸ்கோர் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எம் பாக்கெட் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்து இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கிடைச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் டைம் இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.